தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் பத்தி யாருக்கும் தெரியாத 10 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யுவராஜ் சிங்கோட ஜெர்சி நம்பர் 12, இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன கேஸ் நான் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா அவரோட பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 12, மதியானம் 12 மணிக்கு கரெக்டாக அவர் பிறந்ததுனாலையும், அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா செக்டார் 12 அப்படின்னு சண்டிகர் நகர ஒரு மருத்துவமனையில் தான் அவர் பிறந்திருக்காரு. அதனால தான் அவர் அந்த நம்பரை ஜெர்சி நம்பராக சூஸ் பண்ணிக்கிறாரு. யுவராஜ் அப்பா, இவர் வந்து ஒரு பஞ்சாபி ஆக்டர் ஆவார். இதனால என்ன ஆச்சுன்னா, இவரோட பையன் யுவராஜ் சிங்க்கு ஈஸியாக குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறதுக்கு 2 படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இவர் சின்ன வயசுலேயே 2 படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானார். இப்போ ரீசெண்டாக ஜாம்போ அப்படின்னு அக்ஷய் குமார் தயாரிச்ச ஒரு படத்துல இவர் அனிமேஷன்ல ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. சின்ன வயசுல யுவராஜ் சிங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் வந்து ஏகன் அப்படிங்கிற ஒரு கண்ணை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த கண்ணை அங்க இருக்கு யாருக்குமே யூஸ் பண்ண தெரியல, யுவராஜ் சிங் உட்பட. என்ன நினைக்கிறாங்க, விளையாட்டுத்தனம் யுவராஜ் சிங் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது அவர் ஃப்ரெண்டோட வீட்டில் அதை பெற்றுச்சு. நல்ல வேலை அவர் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகல, தப்பிச்சிட்டார். காயும் காயத்தோடு அவர் தப்பிச்சிட்டார். யுவராஜ் சிங் சின்ன வயசில் கிரிக்கெட் தவிர மற்ற 2 விளையாட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா டென்னிஸ், ரோலர் ஸ்கேட்டிங். இந்த ரோலர் ஸ்கேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு. அதனால் 14 அதில் வந்து நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு யுவராஜ் சிங். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யுவராஜோட அப்பா. யுவராஜோட அப்பா பத்தி நம்ம தெரிய பல விஷயங்கள் இருக்கு. அவர் பஞ்சாப் ஒரு நடிகர் ஆக்டர் ஆவார், பஞ்சாப்ல அவர் ஒரு ஆக்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் டீம்ல முன்னாள் பெயரும் கூட, ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிறாரு, 6 ஒன்டே ஆடிக்கிறாரு. இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்திய கிரிக்கெட் டீம்ல யுவராஜ் சிங்குக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு, அதாவது பிரின்ஸ் அப்படிம்பாங்க. பிரின்ஸ்னா அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுருக்கி தான் பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. டிரெஸ்ஸிங் ரூம்ல யுவராஜ் சிங்குக்கு யுவராஜ் சிங் கூப்பிட மாட்டாங்க, பிரின்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இஏ ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்தியாவில் ஒரு கேம் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கேமுக்கு யுவராஜ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் 2000 அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. யுவராஜ் சிங் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டெடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் உருவாக்குனாரு. இந்த அமைப்பு மூலமாக ஏழைகளுக்கு புற்றுநோய் வந்தால் ஏழைகளுக்கு எப்படி கியூர் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி அறிவுரை கொடுக்குறது, ஒரு புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு கொடுக்குறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்காரு. இந்த ஆர்கனைசேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா யூ வி கேன் ஆர்கனைசேஷன்.